வெல்கம் டு பரம்பரை சமையல். ஆர பூந்திக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு மிளகாய்ப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் அரை பிஞ்ச் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்புங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. கடலை மாவை பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் வச்சுருங்க, அதை போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய்ப்பொடி, அப்புறம் உப்பு பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க சேர்க்க வேண்டியது. அப்புறம் இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு வெந்தால் போதுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தில் போட்டுக்கிறாங்க, அப்போ தான் கலர் நல்லா வரும். தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி பிசையும் போது நம்ம கொதிக்க வச்ச எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கொதிக்க வச்ச எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதை போட்டு கலக்க வேண்டியதுங்க. இல்லாமல் இந்த மாதிரி வரணுங்க. இப்போ எப்படி சுடலான்னு பார்க்கலாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ட வச்சு ஊற்றுருங்க. இதுலேயும் முட்டு முட்டு முட்டாக வந்துடுங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். நல்லா வேகணுங்க. பொரிஞ்சதும் எடுத்துட வேண்டியதாங்க. பொருந்துச்சுங்க, எடுத்துடலாம். சூப்பரான கார பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலே கருவேப்பிலை கடைசியா கருவேப்பிலை நல்லா பொரிச்சு போட்டிருக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாம் எடுத்துருங்க. தேங்க்யூ விவர்.